வணக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் நிறைய விஷயங்களை பேசுகிறோம், அது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஃபீலிங் இருக்கு. அப்போ சென்சிட்டிவான விஷயம் என்று சொன்னால் என்னது என்றது எனக்கு அது விளங்கலை. ஒரு ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள், அதாவது உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட பர்சனல் விஷயங்கள், ஏன்னா ஒரு குடும்பத்தில் பர்சனல் விஷயங்கள், ஏன்னா ஒரு ரெண்டு பேர் ஒரு கணவன் மனைவியில் பர்சனல் விஷயங்கள், அப்படியான விஷயங்கள் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயங்களாக நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம். அப்துல் காதர் ரோட், காத்தான்குடி 2, இலங்கை வங்கி கியார்காமையில். போன் 0765 9220083. சிலோன் ஓபன் கேம்பஸ், உயிர்காக்கும் உன்னத பணியில். சென்சிட்டிவான விஷயங்களாக நாங்கள் எடுத்துக்கிட்டு வெளியில் சொல்லியல, அது அது ஒரு விஷயம். ஆனால் அந்த ட்ரக்ஸில் பிடிபடுவது, களவெடுக்கிறது, களவில் பிடிபடுவது, அதே மாதிரி வெளியில் என்ன சொல்கிறது, தேவையில்லாத சமூக விரோத சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு போலீஸில் பிடிபட்டு அதில் சிக்கலாகிறது. இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து சொல்ல வேணும், சொல்கிறோம். அது ஒரு செய்தி தான். அது அது மக்களுக்கு ரெண்டு விஷயம், ஒன்று அந்த குற்றத்தை தடுக்கிறது, ரெண்டாவது அந்த குற்றத்துக்கு மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குறது. இது ரெண்டு விஷயம் இதுக்கு. இப்போ என்னன்னு சொன்னால், நாங்கள் அண்ணன் வயசப்பட்டிருந்த இந்த ட்ரக்ஸில், அதாவது போரவசத்தில் குடிபட்டு ஐஸ் பாவனையில் குடிபட்ட ரியாஸ் பற்றியும் தவங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் பற்றியும் நாங்கள் நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ கூட எங்களுக்கு புதிய தகவல்கள் வந்திருக்கு, முக்கியமான ஆட்கள், முக்கியமான சலத்திரிக்க ஆட்கள் வந்து இது சம்மந்தமாக பாவச்சிக்கிறாங்க. இந்த ரியாஸோட சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு நபர் குறிப்பிட்ட ஒரு ஒரு இடத்துல 4வது மாடியில் சம்மந்தமான விஷயங்களை வந்து செஞ்சுக்கிருக்காங்க, தொடர்ச்சியை அவங்க செய்துட்டு இருக்காங்க. நள்ளிரவுல போக்குவரத்துகள் அது கெடுதிகள் எல்லாம் அதிகமாக இருக்கு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நான் இதை உடச்சி சொல்ல போனோம்னா தான் சிக்கலாக போகுது. அப்போ ஏன் சிக்கலாகாமலுக்கு நாங்கள் இதை வச்சிருக்க மாட்டேன்னா, அதுக்கு ஒரு சட்ட ரீதியாக இவங்க குடி வரக்குள்ளே நாங்கள் அதை என்ன செய்வோம், பப்ளிக்காக வெளியே கொண்டு வருவோம். அது ஷுவர், அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ சிலர் சிலர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மோட்டார் பைக்கில் வச்சு பிடிப்பாங்களாம், என்ன சிக்கலாக்குவாங்களாம், போதை வசதி சம்மந்தப்பட்டாக்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. இவரும் என்ன செய்யும், அது கேஸ் இல்லை, அதுக்கு இறைவன் இருக்கான், பாதுகாக்கிறதுக்கு இறைவன் இருக்கான். சட்டத்துக்கு முன்னுக்கு எனக்கு தெரியும், சட்டம் வந்து சட்டம் ஒரு 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 நீதியான ஒரு ஒரு அல்ல பாயாது, அது பாய்ந்தாலும் பிறகு வந்து அதில் நீதி வெளிப்பாடும் விஷயம் எனக்கு தெரியும். ஸோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எப்படி பாருங்க, அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு 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 ஆளுக்கு வந்து சட்டம் ஹெல்ப் பண்ண போகுதுன்னுக்குள்ள இது இன்னொரு விஷயம் மாறுபாடாக நடக்குது. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குடிவருவர் ஒரு ட்ரக் அடிக்கோ அல்லது ஒரு ஒரு போதுவரத்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் குடிவரக்குள்ள ஓடி போய் நிற்கிறது, நம்ம சில நோயர் ஓடி போய் நிற்காங்க. அது நினைச்ச பெரிய கவலை. எப்படின்னா, அதிகமான நோயர்ஸ் வந்து இன்னும் நல்லவர்கள், எப்படி நல்லவர்கள் வேண்டாம், அவங்க ரெண்டு பக்கம் சைட்டையும் யோசி, அதாவது லோ எத்திக்ஸையும் அவங்க பார்க்காங்க. அதே மாதிரி அவங்களோட இஸ்லாம் அல்லது அவங்களோட மார்க்கம், உதாரணமாக ஹிந்துக்கள் நிறைவேற்றிருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் நிறைவேற்றிருக்காங்க, அதே மாதிரி இஸ்லாமியர்களும் வந்து அவங்களோட அந்த அவங்களோட மார்க்க ரீதியான எத்திக்ஸையும் அவங்க என்ன செய்யறதில்லை, விட்டுக் கொடுக்கறதில்லை. அப்போ இப்போ இப்போ ஒரு அநீதியான விஷயத்துக்கு துணை போக மாட்டாங்க, ஏன்னா ஒரு சமூக சீர்கேடான விஷயத்துக்கு துணை போக மாட்டாங்க. அப்படி மாதிரி லோயர்ஸ் இருக்காங்க, இருந்தால் அது ஒன்று ரெண்டு லோயர் மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த லோ எத்திக்ஸை வந்து பார்ப்பாங்க. எப்படி அது அவர் கொலை செய்து கொண்டு போய் அந்த லோயர்ட்ட என்ன காப்பாத்துங்க என்ன சொன்னால், அதுக்குரிய நடவடிக்கை அந்த லோயர்ட்ட, அதாவது லோ எத்திக்ஸ். அப்போ அது அதில் வந்து நாங்கள் குற்றம் சொல்லல. அது சேம் டைம் அவங்க வந்து இந்த இந்த ரிலீஜன் சம்மந்தமாக அந்த மார்க்கம் சம்மந்தமான விஷயத்தில் அவங்க எத்திக்ஸை பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆகவே சமூக சீர்கட்டுக்குரிய இந்த விஷயம் வந்து நாளைக்கு இந்த இவர் கேஸ் வந்து கல்வின கோர்ட்டுக்கு இவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள இவர் சம்மந்தமான விஷயத்தில் லோயர்ஸ் எழும்புவாங்க, சட்ட அதாவது எதிராகவும் எழும்பாங்க, ஆதரவாகவும் எழும்பாங்க. ஆதரவாக எழும்பக்கூடிய ஆட்கள் வந்து இவர் சம்மந்தமான சில விஷயங்களை முன்வைத்து இவரை ரிலீஸ் பண்ணதுக்கு ஏற்பாடுகள் செய்வாங்க நினைக்கிறேன். இருந்தபோதும் நாங்கள் சில விஷயங்கள், அதாவது சமூக சீர்கேடுக்குரிய விஷயங்களில் வந்து நாங்கள் தவிர்ந்து கொள்கிறது. ஏன்னா உதாரணம் ஒரு லோயர் அமீர்கான் சபை நான் ஃபோன் அடித்து சில விஷயங்களை கேட்டால் சொன்னார், நான் இதில் சம்மந்தப்படுறதில்லை, ஸோ அது சம்மந்தமாக எனக்கு இந்த விஷயம் தெரியாது என்று சொல்லி ஒரு அவர் சொன்னார். எனக்கு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. அதே மாதிரி சில லோயர்ஸ் எனக்கு விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ அதே ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லைடா, இந்த இப்படிப்பட்ட சீர்கேடான இப்படிப்பட்ட சீர்கேட சமூகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய பின்னால வந்து அவர்களுக்கு ஆதரவாக வந்து எழுதி நிற்கிறது
வந்து அவர் கிளைண்டாக இருக்கலாம், அவன் எப்படியோ இருக்கலாம், அது கேஸ் இல்லைன்னா இவங்களுக்கு சில வரையறைகளை நாங்கள் வகுத்து கொள்வது நல்ல விஷயம் தானே. இப்போ நாளைக்கு சமூகத்தில் நாங்களும் வாழப் போகிறோம், எங்களோட குழந்தைகளும் வந்து வாழப்போகுது. ஸோ இவர்கள் இந்த அரக்கர்கள் வந்து எங்களோட பிள்ளைகளையும் என்ன செய்யலாம், குறிவைத்து தாக்கலாம், குறிவைத்து அந்த 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 ட்ரக்குக்குள்ளே வந்து ட்ரக்ஸ்குள்ளே வந்து அறிமுகப்படுத்தலாம். எனவே சில விஷயங்களை வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு சில மனச்சாட்சியோட நாங்கள் நடந்து கொள்ளணும். அதான் இப்போ இன்றைக்கு வந்து சமூகம் வந்து எதிர்பார்க்குது. இப்போ கணித்துல மாதிரி நாங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு எப்படி கேட்க முடியாதுன்னா, கணித்துல மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ காரணமாக நீங்கள் எங்களுக்கு இப்போ எங்களை மாணவர்களுக்கு நீங்கள் செமினாரை நடத்தணும், எங்களை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செய்யுங்க, செமினார் செய்யுங்க, அதெல்லாம் வந்து ஒரு பார்க்க முடியாது, அதனால நல்ல விஷயம் தான். அதோட சமூக சீர்கேடான விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, தயவுசெய்து எல்லா விஷயத்திலையும். இப்போ பாருங்க, ஒவ்வொரு சந்தையிலையும் கிளாஸ் நடக்குது. இப்போ நான் கிளாஸ் எக்ஸாம் நம்ம பேச போகிறேன், நான் கிளாஸ் நடக்குது, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, பைசிக்கிள் வைக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் இல்லை, இல்லை பிள்ளைகள் வந்து நிற்கிறதுக்கு, அதாவது ஒரு பாடம் நடக்க பிள்ளை அந்த பிள்ளை இன்னொரு பாடத்தில் வெயிட் பண்ணி நிற்கும், அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நிற்கிறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இல்லை, என்ன அப்போ இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த விஷயத்தில் நடக்குது. அப்போ இதுகளெல்லாம் வந்து ஒரு சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி செய்வோம் மனுஷன் ஜம்மியத்துள்ள மாவாலையும் எங்களுடைய மக்கள் பள்ளிவாசல் தலைமைகளாலையும் வந்து முடியும். ஏன்னா இதில் வந்து ஆசிரியர்கள் தரப்பட மாட்டாங்க, ஏன் ஆசிரியர் தரப்பட மாட்டாங்க, ஆசிரியர்கள் கிளாஸ் நடத்துறாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் மாணவர்களை வந்து உதாரணமா ஒரு 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 பிள்ளை செய்கிற மாணவன் தோளுக்குள்ள ஆசிரியர் கை போடுவாருண்டா, அவருக்கு அவன் தேவை என்ன அர்த்தம், என்ன தேவை, அவனுக்கு கிளாஸ் தேவை. ஒரு மாணவனை சுற்றி 10 மாணவர் இருப்பான், நண்பர்கள், இல்லை அவனை வந்து பகைக்க மாட்டார். ஆனால் எந்த திரும்ப வந்து கேட்கலாம், பள்ளிவாசல் தலைமைகள் அவனை கேட்கலாம். ஏன்னா அந்த விஷயத்துல வந்து அந்த அந்த டியூட்டர் நடத்துகிற ஆசிரியரை கூப்பிட்டு கேட்கலாம், விளைவு தானே. அப்போ எங்கே இந்த விஷயங்கள் நடக்குது, ஒரு 4 குடிகள் கூட குழந்தை வந்த ட்ரக்ஸை விற்றான், 4 குடிகள் கூடி இடத்துல அந்த ட்ரக்ஸ் விற்கப்படுது, வாங்கு அவர்தான் பிசினஸ் நடக்குது. நாங்கள் டியூட்டரில் பார்க்க நடக்குன்னு சொல்லி அதுவும் நடக்குது, இதுவும் நடக்குது. ஸோ சில விஷயங்களை வந்து நாங்கள் கண்மூடித்தனமாக இருந்து கல்வியார் ரெண்டு ஆக போறது இல்லை, என்ன அவன் படிச்சு ஒரு நல்ல நிலை கேட்பான், அவனுக்கு கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு துவா தெரியாது, ஓடுறதுக்கு 4 வசனத்தை சத்தம் ஓட மாட்டான், ஒருத்தர் வந்து ஒரு இமாமத் செய்ய மாட்டான். அப்ப இவங்களுக்கு எல்லாமே தேவை, அதுலேயும் மார்க்க கல்வி இவங்களுக்கு கட்டாயம் தேவை. அகதிய நடத்துற பாடசாலைகள், அகதிய பாடசாலை நடத்துற பாடசாலைகள்ல அகதிய ஸ்கூல் நடத்துறதுக்கு சில கஷ்டப்படுத்துறாங்க பாடசாலைகள். ஏன் கஷ்டப்படுத்துறேன் தெரியல, அகதியான்றது அகதிய பாடசாலை அறுபது பாடசாலை, அது நடக்கிறது கட்டாய நடந்து ஆகணும். ஏன்னா இப்ப சைவத்தில் இருக்கி, கிறிஸ்தவத்தில் இருக்கி, பௌத்தத்தில் இருக்கி, உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை, மதுரை போகிறது நீங்க மதுசாமா போகட்டுமே, அவன் இதுக்கு மறக்கும் அறுபது பாடசாலைக்கு மறக்குமே. ஏன்னா அப்ப கல்வியை எல்லா வகையிலையும் நீங்க யோசிங்க, மாணவர்களை உங்களுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வாங்க, அவர்கள் ஒரு கடினம் தான், அவங்களை நாங்கள் எப்படி எப்படி எல்லாம் செய்து கொடுக்கணும் அப்படி அவங்க செதுக்கி போடலாம். இதில் நான் சொல்லி கேட்டால் நீங்க ரெண்டு செய்தி தான், ஒன்று அவரை எதிர்மறை பார்க்கல, ரெண்டாவது அவன் பிசினஸ் குறி ஆகலாம் பார்க்கல. எப்படி பிசினஸ் உங்களை டியூட்டர் அவன் கிரேட் 6 அல்லது கிரேட் 1 ஏ மாதிரி ஒரு டியூட்டர் தான் வரணும், அவனை நீங்க உழைக்கணும். ஸோ சில விஷயங்களை யோசிங்க, உங்களுக்கு எங்களுக்கு டியூட்டரி நாங்கள் எதிர்ப்பு பண்ணுற நோக்கம் இல்லை, அதுவும் வேணும் இதுவும் வேணும், பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அதாவது மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும், கிளாஸுக்கு பாதுகாப்பாக வரணும், அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கு ஆசிரியர்கள். அதே கொண்டு நாங்கள் வந்து லோயர்ஸுக்கு நாங்கள் எந்த விதமான கதையும் கலைக்கிறதுக்கு தகுதி இல்லை, இருந்தபோதும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அமைதியான முறையில் யோசிங்க, யோசிச்சு சமூகத்துக்கு நலன் வரக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கரிசனை செலுத்துங்க என்று கூறி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.